வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை நியூ வீடியோ. ஸோ இந்த லைவ் வீடியோவில் உங்களை காட்ட போது வந்து நம்ம சாஃப்ட் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸ்டாக் ட்ரேடிங்கில் எப்படி நம்மளை சப்போர்ட் பண்ணுவோம். இது இந்த வீடியோவில் எக்ஸாம்பிள் எடுத்த சார்ட் வந்து பேங்க் பாரதி ஏர்டெல், அண்ட் டைம் ஃப்ரேம் இஸ் 5 மினிட்டு. இன்ட்ராடே வைஸ் இது வந்து டைம் ஃப்ரேம் 5 மினிட் நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கு. அப்போ நமக்கு சாஃப்ட்வேர் ஆட்டோமேட்டிக்காகிட்டு நம்ம காட்டித்தரும் எங்கே பை பண்ணணும், எங்கே செல் பண்ணணும், ஸ்டாப் லாஸ் லெவல், டார்கெட் லெவல்ஸ் எல்லாமே சாஃப்ட் தான் காட்டித்தரும். நம்ம சிக்னல் கிடச்சதுக்கு அப்புறம் ட்ரேடு பண்ணதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ரெண்டு கன்ஃபர்மேஷன் பேராமீட்டர்ஸ் இருக்குது. அது கன்ஃபார்ம் இருந்திருந்தாலும் டைரெக்டாக உங்களுக்கு உங்கள் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம், எந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்கு அந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்மே டைரெக்டாக ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ ஹவு டு செக் த கன்ஃபர்மேஷன் அது உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இது பார்த்துருந்தா இது பாரதி ஏர்டெல் 5 மினிட் டைம் ஃப்ரேமில் சிக்னல் ஆல்ரெடி நமக்கு கிடச்சிருக்கு. அந்த க்ரீன் அப்பேர் வந்து பை சிக்னல், அண்ட் ரெட் டவுன் ஆர் வந்து செல் சிக்னல். ஸோ இப்போ பார்த்துருந்தாலும் இப்போ நமக்கு ஒரு ஒயிட் வேர்டிங் லைன் இருக்குது, அது வந்து டே செப்பரேஷன் லைன். இன்றைக்கு மார்க்கெட் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. இப்போ நமக்கு ஆல்ரெடி மார்னிங்கில் ஒரு பை சிக்னல் கிடச்சிருக்கு. சிக்னல்லாம் ஆட்டோமேட்டிக் தான். சிக்னல் கிடக்கிற சேம் டைமில் சாஃப்ட் நமக்கு ஒரு அலர்ட் மெசேஜ் த்ரூ இண்டிகேஷன் காட்டித்தரும். சேம் டீட்டெயில்ஸ் இங்கே டேஷ்போர்டு கூட டிஸ்பிளே ஆகிடும். இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா பேங்க் பாரதி ஏர்டெல்லில் நமக்கு பை வந்த ரேட்டு வந்து 1025 மார்னிங்கில் நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ பார்த்துருந்தா ஒரு 9 பாயிண்ட்ஸ் மேலே இருக்குது. ஸ்டார்டஸில் எல்லாமே டார்கெட்டில் எல்லாமே அச்சீவ் பண்ணியிருக்கு. அப்போ நமக்கு சிக்னல் வந்ததுக்கப்புறம் ஜஸ்ட் 2 கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். அது கன்ஃபார்ம் இருந்தாலும் டைரெக்டாக உங்களுக்கு ட்ரேட் பண்ணலாம். இந்த கன்ஃபர்மேஷன் மீன்ஸ் இப்போ ஒரு பைசிக்னல் இருந்திருந்தால அந்த ஏரோ வேணதுக்கப்புறம் கீழே பாருங்க, கீழே அது பார் இருக்குது, அந்த பார் க்ரீன் அண்ட் ப்ரைஸ் இங்கே பைசோன் ஆகி கிடக்கணும். ரெண்டு கன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இருக்குது. அது சிக்னலை கிடச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் அந்த ப்ரைஸ் பைசோன், அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் ஏரோக்கு கீழே அந்த பார். அந்த ரெண்டு கன்ஃபர்மேஷன் இருந்திருந்தாலும் தைரியமாக உங்களுக்கு ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணலாம். இப்போ நம்ம சிக்னல் என்ட்ரி பண்ணதுக்கு அப்புறம் கீழே பாருங்க, கீழே நமக்கு டார்கெட் கூடி கிடச்சிடும். டார்கெட் 1, 2 and 3 மூணு டார்கெட் இருக்குது, அண்ட் அதுக்கப்புறம் நமக்கு ஸ்ட்ரெயின் ஸ்டாப் லாஸ் கூட கிடச்சிடும். இப்போ நமக்கு ஆல்ரெடி டார்கெட் எல்லாமே அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் இங்கே பாருங்க, இங்கே ஒரு ரெட் ஸ்டார்ஸ் இருக்குது, அது வந்து ரெசிஸ்டர் லெவல். இப்போ ரெசிஸ்டனை பிரேக் பண்ணியிருக்கு, தட் மீன்ஸ் மார்க்கெட் இனியும் ஏறி போயிடும். கீழே பார்த்துருந்தா நமக்கு ஒரு ரெட் ப்ளூ ஸ்டார்ஸ் இருக்குது, அது வந்து சப்போர்ட் லெவல். இப்போ நமக்கு சாஃப்ட்வேரில் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் லெவல்ஸ் எல்லாமே ப்ளாட் ஆகிட்டு வந்துடும். இது ஃபாலோ பண்ண ரொம்ப ஈஸி ஸ்ட்ராட்டஜி தான். நமக்கு ஆப்ஷன், இக்யூட்டிஸ், கமோடிஸ், ஃபாரெக்ஸ், காமெக்ஸ், கிரிப்டோ எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இன்ட்ராடே, ஸ்விங் ட்ரேடிங், ஸ்கேல்பிங் எல்லாமே சேம் ஸ்ட்ராட்டஜி த்ரூ நமக்கு செய்யலாம். உங்களுக்கு இதில் ஒரு லைவ் பர்ஃபார்மன்ஸுக்கான இன்ட்ரெஸ்ட் இருந்தாலே இங்கே ஈ நம்பரில், என்னோட நம்பர் கீழே இருக்குது, அந்த நம்பரில் கால் பண்ணுங்க. அதர்வைஸ் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பார்த்துங்க. அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோட டைரக்ட் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணுங்க. டைரக்ட் சாட்டில் வந்து உங்களுக்கு டெமோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.